குழந்தைகளை அடுத்து நம்ம வேறுபட்டதை டிக் செய்க அப்படிங்கிற தலைப்பில் படிக்க போகிறோம். இப்போ முதல் வரிசையில் இருக்க படங்களை பாரு, ஸ்டார்ஸ் இருக்குது. இப்போ ஒரு வரிசைக்கு எத்தனை ஸ்டார்ஸ் இருக்குன்னு எண்ணி பார்ப்போம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. நேர்கோட்டு முறையிலையும் 10 தான் இருக்குது, அது மாதிரி படுக்கை கோட்டு முறையிலையும் 10 தான் இருக்கும். இப்போ ஒவ்வொரு கட்டத்துக்குள்ளேயும் எத்தனை வரிசை இருக்குதுன்னு பார்ப்போம். 1, 2, 3, 3 வரிசை இருக்குது. அப்போ இங்கே 30 ஸ்டார் இருக்குது. இங்கே எத்தனை வரிசை இருக்குதுன்னு பார்ப்போம். 1, 2, 3, 4. 4 வரிசை இருக்குது. அப்போ இங்கே 40 இருக்குது. இங்கே பாரு, 1, 2, 3, 4. இங்கேயும் 4 இருக்குது. அப்போ இதுலேயும் 40. இதில் 1, 2, 3, 4. இங்கேயும் 4 வரிசை இருக்குது. அப்போ இங்கேயும் 40 இருக்குது. இதில் முதல் கட்டத்தில் மட்டும்தான் 30 இருக்குது, மற்ற 3 கட்டங்கள்லேயும் 40 இருக்குது. அப்போ இதில் வித்தியாசமாக இருக்கிறது எது? முதல் கட்டத்தில் உள்ளது மட்டும்தான். அப்போ அதுக்கு என்ன செய்யணும்? ரைட் போட்டுறணும். இனி அடுத்து மணிகள் கொடுத்துருக்காங்க. ஒரு கோர்வையில் எத்தனை மணி இருக்குதுன்னு பார்ப்போம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 10 மணிகள் இருக்குது. இதுவும் நேர்கோட்டு முறையிலையும் இருக்குது, படுக்கை கோட்டு முறையிலையும் இருக்குது. இப்போ ஒவ்வொரு கட்டத்துக்குள்ளேயும் எத்தனை வரிசை இருக்குதுன்னு பார்ப்போம். 1, 2, 3, 4, 5, 6. 6 கோர்வை இருக்குது. 6 கோர்வைனா 60 மணிகள் இருக்குது. அடுத்த கட்டத்துக்குள்ளே இருக்கிறத பார்ப்போம். 1, 2, 3, 4, 5, 6. இதுலேயும் 6 கோர்வை இருக்குது. அப்போ இதுலேயும் 60 மணிகள் தான். அடுத்ததில் பாரு, 1, 2, 3, 4, 5 தான் இருக்குது. அப்போ இங்கே எத்தனை மணிகள் இருக்குது? 50 மணிகள் இருக்குது. இங்கே பாரு, 1, 2, 3, 4, 5, 6. இங்கேயும் 6 வரிசை இருக்குது. அப்போ 60 மணிகள் இருக்குது. முதல் கட்டத்தில், இரண்டாவது கட்டத்தில், நான்காவது கட்டத்தில் 6 வரிசை மணிகள் இருக்குது. அப்போ அதெல்லாம் 60 மணிகள். ஆனால் மூன்றாவது உள்ளதில் மட்டும் 5 வரிசை தான் இருக்குது. அப்போ இங்கே 50 மணிகள் இருக்குது. அப்போ இதில் வித்தியாசம் உள்ளது மூன்றாவது கட்டம். இனி அடுத்து பாரு, அடுத்து உள்ள வரிசையில் உள்ள கட்டத்துக்குள்ளே சின்ன சின்ன கட்டங்களாக போட்டு வச்சுருக்காங்க. ஒரு வரிசையில் 10 கட்டங்கள் இருக்குது. அப்போ அது மாதிரி நேர் வரிசையிலையும் 10 கட்டங்கள் தான் இருக்கும், படுக்கை கோடு வரிசையிலையும் 10 கட்டங்கள் தான் இருக்கும். இப்போ பாரு, முதல் கட்டத்துக்குள்ளே எத்தனை வரிசை இருக்குதுன்னு பார்ப்போம். 1, 2, 3, 4, 5, 6, 7. 7 வரிசை இருக்குது. அப்போ 7 வரிசைன்னா 70 கட்டங்கள் இருக்குது. அடுத்ததில் பாரு, 1, 2, 3, 4, 5, 6, 7. இதுலேயும் 7 வரிசை இருக்குது. அப்போ இதுலேயும் 70 கட்டங்கள். அடுத்ததில் பாரு, 1, 2, 3, 4, 5, 6, 7. இதுலேயும் 70 கட்டங்கள் இருக்குது. ஆனால் கடைசி இதில் பாரு, 1, 2, 3, 4. 4 தான் இருக்குது. அப்போ இதில் 40 கட்டங்கள் தான் இருக்குது. அப்போ இதில் வித்தியாசமாக உள்ளது எது? கடைசியாக உள்ளது தான். இதில் தான் குறைவாக இருக்குது. அப்போ நீங்கள் அதுக்கு ரைட்டு போட்டுறணும். இனி அடுத்து பாரு, டைமண்ட் ஷேப்பு கொடுத்துருக்காங்க. ஒரு வரிசைக்கு 10 டைமண்ட் இருக்கும். எத்தனை வரிசை இருக்குதுன்னு பார்ப்போம். 1, 2, 3, 4. 4 வரிசை இருக்குது. அப்போ 40. அடுத்து எத்தனை இருக்குதுன்னு பாரு. 1, 2, 3. 3 வரிசை தான் இருக்குது. அப்போ இங்கே 30 தான் இருக்கும். அடுத்ததில் பாரு, 1, 2, 3. இதுலேயும் 3 வருஷம் தான் இருக்குது. அப்போ இங்கேயும் 30 தான். அடுத்ததில் பாரு, 1, 2, 3. இங்கேயும் 30 தான் இருக்கும். முதல் வரிசையில் மட்டும்தான் 40 இருக்குது, மற்ற 3 கட்டத்துக்குள்ளேயும் 30 தான் இருக்குது. அப்போ எது வித்தியாசமாக உள்ளது? முதல் கட்டம் தான் வித்தியாசமாக உள்ளது. அப்போ அதுக்கு ரைட்டு போட்டுறணும். குழந்தைகளே, நீங்களும் இது மாதிரி எண்ணி பார்த்து அந்த வேறுபட்டதுக்கு ரைட்டு போடுங்க. நன்றி.